Hello. Hi. How are you? I'm good. Irka? No. Do you have any more copies of Jersey? I just sold the last copy. I'm sorry. சரி வா நம்ம அப்புறம் வரலாம். எங்க வர்றது? எல்லாம் உன்னாலதான். அப்பவே ப்ரீ ஆர்டர் கொடுக்கலாம்னு சொன்னேன். இப்ப பாத்தியா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா கூட ரெண்டு நாள் கழிச்சு தாண்டி கிடைக்கும். எவ்வளவு நாள் வெயிட் பண்றது தெரியுமா? அந்த புக் படிக்கலனா என்ன ஆக போகுது சொல்லு. இதுக்கு இப்படி லூஸ் மாதிரி. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். ஐ கெஸ் யூ லுக்கிங் ஃபார் திஸ் புக். டிட் வி ஆஸ்க் ஃபார் திஸ்? வாட் வர் யூ டுயிங்? ஷாக்கிங் அஸ்? ஹே, யூ ஜஸ்ட் வெயிட். இது என்னோட அப்பா. என் அப்பாவை பத்தி நீங்க படிச்சீங்கன்னா ஐ பி மோர் தென் ஹாப்பி. ஹாவ் அ குட் டே. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க எழுதின புக் இங்க பெரிய சக்சஸ். அண்ட் எவ்ரி திங் சோல்ட் அவுட். தேங்க்ஸ். எவ்ரி நியூஸ் சேனல் இஸ் கவரிங் இட். ஆல்சோ பிசிசிஐ வில் கால் யூ. பிசிசிஐயா? யா, அவங்க கால் பண்றதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டெல் யூ தி குட் நியூஸ். அர்ஜுனோட ஃபெலிசிடேஷன் செரிமனிய சாட்டர்டே இன்னைக்கு ஹைதராபாத்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரோம். தேங்க் யூ. Thanks a lot. Okay then, I'll see you soon here. Yeah. Bye. Bye. உண்மையிலே அவர் உங்க அப்பாவா? என் தாத்தா ரயில்வேஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அதனால என் டாடி ஸ்கூல் டேஸ் மொத்தமும் சென்னையில் இருந்துச்சு. தாத்தாவுக்கு ஹைதராபாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதும் அப்பாவும் அங்கேயே ஷிஃப்ட் ஆகி அவரோட காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாத்தையும் ஹைதராபாத்லேயே முடிச்சார். டாடிக்கு கிரிக்கெட் மேலே இருந்த பேஷன்னால ஹைதராபாத் டீமுக்கு செலக்ட் ஆனார். 2 triple centuries, 7 double centuries, 3600s, 7850s, best batsman of his time, ke appa Arjun. Sara, amma, always crazy about my dad. அதிகமா இருந்தாலும் கோச் விஷாலதான்ப்பா கேப்டன் ஆக்கினாரு. அப்படியா?
ஆமாம்ப்பா, அவன்கிட்ட இந்தியன் ஜெர்சி இருக்கு. டீம் எல்லாமே அவனுக்கு தான் சப்போர்ட். எப்போ மேட்ச் ஆடினாலும் அதை போட்டுக்கிட்டு வந்து சீன் போட்டுக்கிட்டே இருக்கான்ப்பா. அப்பா கேக்குறீங்களா, என்கிட்ட கூட அந்த டிஷர்ட் இருந்துச்சுன்னா நான் கேரண்டியா கேப்டன் ஆயிடுவேன்ப்பா. வாங்கணும். ஜெர்சி வாங்கி தர போறீங்களாப்பா? தலை மேல கை வச்சு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது ப்ராமிஸ் பண்ண மாதிரிதான். பாத்தீங்களா, என் ஃபிங்கர்ஸ கூட கிராஸ்ல வச்சிருக்கேன். இனிமே உங்களால அந்த ப்ராமிஸ பிரேக்கே பண்ண முடியாது. சூப்பரா விளையாடுறாருல என்னோட பாய் ஃப்ரெண்ட். கம் ஆன் நந்து, சூப்பர், ஒன் மோர் ஃபோர். இங்க பாரு பாப்பா, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? மறுபடியும் கத்துனா நாளையில இருந்து கிரவுண்ட் போய் விட மாட்டேன். வர விட மாட்டாராம். இவர் கோச்சா இருக்கிறத விட வாட்ச்மேனா இருக்கிறதா லைக். உன் பாய் ஃப்ரெண்ட் பாடி பேலன்சிங் லெவலா இல்ல, அதிகமா ரைட் சைடுல டில்ட் ஆகுறான். லெக் ஸ்பின்ல அவுட் ஆகிறதுக்கு அதிகமா சான்ஸ் இருக்கு. டான்ஸ்ல பேலன்ஸ் சுத்தமா இல்ல. நீ அவ்ளோ ரைட் சைடுல டில்ட் ஆயிட்ட இருந்தா லெக் ஸ்பின்ல அவுட் ஆக மாட்டியா பின்ன? Who is telling you all this? I know. Hey, let's go. ஹலோ சாம்பியன், எப்படிடா இருக்க? சார், சொல்லிக்கிற மாதிரி எதுவும் சாதிக்கலனாலும் நீங்க சாம்பியன் கூப்பிடும் போது ஏதோ சாதிச்ச மாதிரி சந்தேகம் வருது சார். சந்தேகமே வேணாண்டா. நம்ம கிரிக்கெட் கிளப்ல உன்ன மாதிரி ஸ்டைலிஷ் பேட்ஸ்மேன் யாரா இருக்காங்க? இந்தியன் டீம்ல இருக்க வேண்டிய பேட்ஸ்மேன் சுமாருங்க சார். யாராவது கேட்டா ரெண்டு பேரும் அடிப்பாங்க. எதுக்கு அடிப்பாங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல ஒரு ட்ரிபிள் செஞ்சுரி, மூணு டபுள் செஞ்சுரிஸ், 28 செஞ்சுரிஸ், 65 ஃபிஃப்டிஸ். டேய் இருடா. நல்லா இருக்கா சார்? நல்ல பொண்ணு. உங்க லவ் ஸ்டோரி கூட இங்க தான் ஸ்டார்ட் ஆச்சுல்ல? வணக்கம் சார். எல்லாம் வந்துருச்சு இல்ல? வந்துருச்சு. உள்ள வாட்ச்மேன் கிட்ட கீ இருக்கும், ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்கேன்னா. சரிங்க சார். நியூசிலாந்து இந்தியா டூர் இருக்குல்ல, இந்தியாவோட ஒன் டே இன்டர்நேஷனலுக்கு முன்னாடி
ஹைதராபாத் கிளப்பு கூட சேரிட்டி மேட்ச் ஒன்று இருக்கு, அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக தான். நீ ஏர் இண்டியா மேட்ச்ல 5 6 அடிச்சல்ல, நீங்க எங்க போனாலும் திரும்பி அதே இடத்துக்கு வரீங்களா சார்? ஊர் முழுக்க சுத்தினாலும் திரும்ப வீட்டுக்கு தானே வந்தாகணும், இதுவும் அதே மாதிரி தான். நான் அந்த வீட்டை காலி பண்ணி 10 ஆகுது சார். காலி பண்ணல அர்ஜுன், நீ தான் அந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்ட. நான் சொல்றத கேளுடா, கிளப்ல அசிஸ்டன்ட் கோச் பொசிஷன் வேகண்டா இருக்கு, உனக்கு தெரிஞ்ச வேலை ஹாப்பியா நீ பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம். சார், நான் கிரிக்கெட் ஆடுறத விட்டு 10 ஆகுது, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. மறுபடியும் அதே இடத்துல அசிஸ்டன்ட் கோச் வேலை செய்யறது எனக்கு இஷ்டம் இல்லை. ஒரு தடவை யோசிச்சு பாரு, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அந்த ரோப்புக்குள்ள இருக்கிற அர்ஜுனே வேற. லாஸ்ட் டைம் உன்னை நான் தைரியமா பார்த்ததே அந்த 66 பிச்சில் தான். உன் கையில 3 பேட் இருக்கும்போது லாஸ்ட் வருஷமே இப்படியே செலக்ட் ஆகணும்னு நினைச்சேன், ஆனா இந்த வருஷம் இப்படியே செலக்ட் ஆகணும்டா. No doubt, பக்கா. Congratulations, you are selected. Thank you so much, sir. Thank you. Thank you, sir. Thank you so much, sir. All the best. Yay! இங்கே எல்லாமே பணம் தாண்டா பேசுது. ராத்திரியோட ராத்திரியா எல்லாமே மாறிப்போச்சு. நீ செலக்ட் ஆனது பேப்பர்ல வந்ததுக்கு அப்புறமும் பிரிண்டிங் மிஸ்டேக்னு சொல்றாங்க பாரு. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லடா. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இதுக்கு முன்னாடி மாதிரியே இந்த தடவையும் செலக்ட் ஆகல, அதுக்கு போய் இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவியா? என்ன ஆச்சுடா உனக்கு? டே அர்ஜுன், அவ்வளோ ஈஸி இல்லைடா. இந்தியன் டீமுக்குள்ளே நுழையணும்னா இந்த மாதிரி நிறைய தடைகளை தாண்டித்தான் ஆகணும். என் ஏஜ் இப்போ 26 சார். என்னை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கு, கவர்மெண்ட் ஜாப் ஆஃபர் இருக்கு, அதான் என் லிமிட்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுறதுல அர்த்தம் இல்லைன்னு தோணுது சார். நெக்ஸ்ட் வருஷமும் இதே மாதிரி நடந்துச்சுன்னா? அப்போ கூட நடக்கலன்னா நெக்ஸ்ட் இயர். யூ டோன்ட் சே வென் யூ குவிட். என்ன போக விடுங்க சார் ப்ளீஸ். அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன்! தினமும் இங்க அப்படி என்னத்த பாக்குற? இந்த போட்டோஸ்லாம் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்கப்பா, சூப்பரா இருக்கு. அப்பா இப்ப நிஜமாலே ஸ்போர்ட்ஸ் ஷாப்புக்கு போறோமா? எனக்கு நீங்க இப்ப இதை கொடுத்தீங்கன்னா மாச கடைசிக்குள்ள திருப்பி கொடுத்துறேன். இங்க பாரு அர்ஜுன், கடை வாடகை மாசத்துக்கு 10,000 கொடுக்குறேன், 5,000 பேங்க் லோனுக்கே போயிருது. ஒர்க்கர் சம்பளம், மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் சேர்த்தா மாசம் 20,000 ஆயிடுது. நீ என்னோட இடத்துல இருந்து யோசிச்சுப்பாரு, உன்னால் இது முடியுமா? நீ ரொம்ப நல்ல பிளேயர் அர்ஜுன், உன் மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு, ஆனா இப்போதைக்கு என்னால நோ சொல்றதை தவிர வேற வழி இல்லை. இங்க பாருப்பா கண்ணா, உன்னோட சைஸ் ஸ்டாக் இல்ல, நாளானைக்கு வந்துடும். அப்பா கிட்ட கொடுத்து அனுப்புறேன், சரியா? இந்த போஸ்டர் உன்னோட பர்த்டே மேரே தரப்பு சே. Thank you. ஜீதே ரங்க பேட்டா. சீக்கிரமா, பாய். பாய்.
நானி சீக்கிரம் உள்ள வா. பாய் பா. ரைட். சாரா, அர்ஜுன் கரண்ட் பில் கட்டுறதுக்கு ஒரு 100 rupees டிவி பக்கத்தில் வச்சிருக்கேன். ஆல்ரெடி டியூ டேட் முடிஞ்சிருச்சு. கட்டில் ஈவினிங் ஃபியூஸ் பிடுங்கிட்டு போயிடுவான். நானி பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கணும். எவ்வளோ? 500. லாயர் பக்கம் போனியா? இல்லை, இன்னைக்கு போய் பார்க்குறேன். அவ்வளோ பிஸியா நீ? காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் டிவியில் கிரிக்கெட் பார்க்க வேண்டியது, தம் அடிக்க வேண்டியது. இதை தவிர வேற என்ன வேலை இருக்கு? மறுபடியும் உனக்கு வேலைக்கு போகிற ஐடியா இருக்கா இல்லையா? ரூஃப் எவ்வளோ நல்லா லீக் ஆகிட்டே இருக்கு. ஓனர் கிட்ட சொல்லி அதை உடனே சரி பண்ணணும்னு ஒரு மாசமா சொல்லிட்டு இருக்கேன். சார், எனக்கு 500 வேணும். உங்க தகுதிக்கு மீறி ஆசைப்படுற புள்ள இருந்தாலும் அந்த அளவுக்கு சம்பாதிக்கிற பொண்டாட்டி இல்லை. சாரி, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. எதுக்காக இப்படி போய் சொல்ற? உன் அக்கௌண்ட்ல இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓ, தெரியுமா? அப்ப கொடுக்க முடியாது. ஓகேவா? கரண்ட் பில்லு கட்ட மறந்துடாத. அப்படியே லாயரையும் போய் பார்த்துட்டு வா. டே ராஜி, இன்னைக்கு வரண்டா, நிறைய வேலை இருக்கு. சாவி என்கிட்ட கொடுத்துட்டு வேலையை பார்த்துருவா. வாங்கடா டே. ஹாய். ஹலோ. அதுலடா, காலையில் பெரிய சண்டை அடிச்சேன். அதுக்கு தானடா சரக்கு கூட வந்திருக்கோம். டே, சரக்கு வேணா, இன்னும் வேற சீக்கிரம் வரேன்னு சொல்லி எடுத்து வரேன். உனக்கு ரொம்ப ஓகே தானே? ஹாய் பாஸ். ஹாய் ஹாய் ஹாய். ஏன்டா இவ்வளோ லேட்டு? மறந்துட்டிச்சா எனக்கு தர வேண்டிய 100 கழிஞ்சிரும். சரியா எனக்கு சரக்கு அவ்வளவா பழக்கம் இல்ல அர்ஜுன். ஏதோ உங்க ஃப்ரெண்ட் ஷூட்டிங் பார்ல இருக்கிறதால பிராக்டிஸ் பண்றேன். ஆக்டர் ஆகணும்னா ஒரு டெடிகேஷன் வேணும்ல. இவர் யாருன்னு உனக்கு சொல்லல? பெரிய சினிமா ஆக்டர் ராஜ்பாபு. சினிமா ஆக்டர் இல்ல, அதான் எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லை. அதான் போன வாரம் மல்லிப்பூனு ஒரு படம் பார்த்தோம்ல, அதுல ஹீரோ அவன் ஃப்ரெண்டு செத்து போனப்ப சவப்பெட்டி மேல இப்படி கை வச்சு வில்லன் சாகர வரைக்கும் நான் தூங்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணல. அந்த சவப்பெட்டிக்குள்ள யார் இருந்ததுன்னு நினைச்சா அது நம்ம ராஜ்பாபு தான். பொட்டிக்குள்ள இருக்கும் போதே என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்ட. இவன் அதை விட ஓவர், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான். அர்ஜுன், வீட்டை பார்த்தா கவர்மெண்ட் குவார்டர்ஸ் மாதிரி இருக்கு. வீடு ஃபுல்லாக கப்பும் டிராஃபிக்குமா அடிக்கிருக்கு. ஸ்போர்ட்ஸ் பர்சனா கவர்மெண்ட் ஜாபா? முன்னாடி அது ரெண்டுமே தான், ஆனால் இப்போ எதுவும் இல்லை.
எனக்கு புரியலையா? கிரிக்கெட் வேணாம், இவன் தூக்கி போட்டான். வேலையிலிருந்து அவங்க இவனை தூக்கி போட்டாங்க. கிரிக்கெட்டை விட்டுட்டா வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா? அட அப்படி இல்லை தலைவரே, 2 வருஷத்துக்கு முன்னாடி கரப்ஷன் அதிகமாயிருச்சுன்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, என்கொயரி பண்ணி எஃப்சிஐல இருந்து ஒரு 15 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்களே, ஞாபகம் இருக்கா? அதுல இவனும் ஒருத்தன். கோர்ட்ல கேஸ் நடக்குது, அதுல ஃபைனல் ஆகி தப்பு யார் பேர்ல இருக்குன்னு தெரியற வரைக்கும் எல்லாம் அண்டர் சஸ்பென்ஷன் தான். உங்க கதை என்ன சார்? ஹீரோ எப்படியாசம் வந்துச்சு? அது என்னோட சின்ன வயசுல எங்க ஊர்ல சிவாஜி சாரோட திருவிளையாடல் ஷூட்டிங் நடந்தது. ஏன் தலைவரே, காலையில நீங்க சொன்னது சிவாஜி நடிச்ச திருவிளையாடலா? நான் தனுஷ் நடிச்ச திருவிளையாடல்னு நினைச்சேன். நீ ரொம்ப பழைய பீஸா இருக்கப்பா. கொஞ்சம் மூடுறியா? அந்த ஷூட்டிங்கை பார்த்து தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஏண்டா 20% கமிஷன் கொடுக்க போறியா? மொத்தமா சூட்ட போறியா? ஆ கொடுக்குறாங்க உனக்கு. டேய் இன்னொரு ஆட்டம் போடலாமா? என்கிட்ட காசு இல்ல. மதிப்படி கூட. அப்பா ஜெர்சி எப்போ வாங்க போறீங்க? அப்பா நான் ஏற்கனவே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை சொல்லிட்டேனே, நீங்கள் என் பர்த்டேக்கு ஜெர்சி வாங்கி கொடுக்க போறீங்கன்னு. அப்பா ஜெர்சி, அப்பா ஜெர்சி, அப்பா ஜெர்சி. மூஞ்சில என்னது? எப்படி வா, வா. சிரிப்பு வருது அவனுக்கு. உனக்கு அடிக்க மாட்டேன்னு சொல்லிருக்கல. அவன் பர்த்டேக்கு இந்தியன் ஜெர்சி காலையில கேட்டிருந்தால. அர்ஜுன், காலையில ஓனர் பார்த்து பேச சொன்னே, போனியா? இல்ல, நாளைக்கு போறா. இது வரைக்கும் அவன் என்கிட்ட எதுவும் கேட்டது இல்ல. லாயர் பார்க்க போனியா? நாளைக்கு போறா. கரண்ட் பில் கட்டலையா? நீதான பேட்டிங்கு கோச்சு கத்திட்டு இருக்காரு மாடா.
calling you. Go. One last kiss. இப்போ go. நான் சொன்னது நான் உனக்கு கொடுக்கறேன். இதான் பேட்டிங்னு கோச்சி கத்திட்டு இருக்கா, சீக்கிரம் வாடா. அப்படியா? சரி வா 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 வா. இவன் டெய்லி நல்லா ஆடுறதுக்கு காரணம் இதான்டா. இந்த மாதிரி வாம்பப் இருந்தா எவன் வேணா நல்லா ஆடலாம்டா. நீ சத்தமா பேசாத. அவன் காதல கெட்டதுன்னா அவ்வளவுதான். ஏன் அடிச்சிருவாரோ? I'm a pursuit of some therapy as soon as the melody hits. I never resist the minute I look at you licking your velvety lips. And then there's a piss of animalistic energy heavily filled. I'm letting your empathy enter the feeling I feel is so heavy and steadily builds. ஒவ்வொரு வாட்டியும் இப்படிதான் பண்றான். நல்ல பிளேயரா இருந்தா மட்டும் போதுமா? டிசிப்ளினும் வேணும் இல்ல? எப்பவும் சப்போர்ட் வருவீங்கல்ல, நீங்களே கேளுங்க. எல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்ன மாதிரி டேலண்ட் இருக்கிற ஆளுங்களை நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஆனா டிசிப்ளின் இல்லாம இருக்கிற ஆளுங்களை ஒருத்தர் கூட பார்த்ததில்ல. இன்னொரு தடவை இது ரிப்பீட் ஆச்சுன்னா வாயால சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். கோ. டேலண்ட் இருக்கிற ஆளுங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன்னு நான் இப்போ சொன்னேன்ல, அது சுத்த போய். இன்னைக்கு வரைக்கும் என் கெரியரில் இவனை மாதிரி ஒருத்தர் கூட பார்த்ததில்ல. இஸ் டிஃபரண்ட் டாடி. தேர் சம்வன் ஐ லவ். அர்ஜுன், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சோட்டு. ஆ சொல்லுங்க. சாசுங்க அர்ஜுன். கேள் அர்ஜுன், சீரியஸாக பேசிட்டு இருக்கல்ல. சொல்லு. நேத்து டாடி கிட்ட நம்ம விஷயத்த சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? என்ன நீ நார்மலா ரியாக்ட் பண்ற? என்ன சொல்லிட்டியா? ஓவர் ஆக்ஷன் பண்ணாத, சீரியஸா கேள் அர்ஜுன். டாடி ஒரு தடவை மீட் பண்ணி பேச அர்ஜுன், இல்லைன்னா நான் உன்னை மீட் பண்றதே ரொம்ப கஷ்டமாயிடும் போல இருக்கு. டெய்லி நான் என்ன காரணம் சொல்லிட்டு வருவேன். நம்ம கல்யாணத்துக்கு அவர் ஒத்துப்பாருன்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஆனா உன்னை ஒரு தடவை பார்த்தாரு, கண்டிப்பா ஒத்துப்பாரு. குடி, அந்த மூடியை ஓபன் பண்ணி மொத்தத்தையும் முடிச்சிடு. எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் பேசிட்டு இருக்க, சாச பத்தி கவலைப்பட்டு இருக்க நீ? பக்கம் பாரு. நோ, நான் சொல்றத கேளு சாரா. சமோசா ஆறி போயிடும். தேங்க்யூ.
லாயரை பார்க்க தயவு செஞ்சு இன்னைக்காவது மறக்காம போயிடு. டெய்லி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் இங்கே என்ன தான் பண்ணுறீங்க? குட் மார்னிங் சார். வாட்ஸ் யுவர் ஷிஃப்ட் டைம்? 8 o'clock சார். இப்போ டைம் என்ன ஆகுது? ஐ எம் சாரி சார், வீட்டில் நைட் ஃபுல்லாக பவர் இல்லை. உங்கள் பர்சனல் ப்ராப்ளத்தெல்லாம் உங்கள் வீட்லேயே டீல் பண்ணிக்கோங்க. அதை சால்வ் பண்ண முடியலன்னா வேலையை விட்டுடுங்க. இந்த மாதிரி சின்ன பசங்க காரணத்தெல்லாம் என் கிட்ட சொல்லாதீங்க. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. இதெல்லாம் கண்டுக்காத சாரா, அவரை பத்தி தான் நமக்கு தெரியும் இல்ல. கம். என்னாச்சு மறுபடியும் உங்க ரெண்டு பேருக்கும் சண்டையா? சண்டைனா எங்க வீட்டுல மத்தவங்கள மாதிரி ரெண்டு பேரும் சத்தம் போட்டு சண்டை போட்டுக்க மாட்டோம். நான் தான் சத்தம் போடுவேன், அப்புறம் நானே வருத்தப்படுவேன், கடைசியில நானே அழுவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் இப்படி எல்லாம் இல்லை லக்ஷ்மி. சில சமயத்துல இதுக்கெல்லாம் நான் தான் காரணமோன்னு தோணும். வீட்டுல எனக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனாலதான் அர்ஜுனை என்னை கல்யாணம் பண்ணிக்க ஃபோர்ஸ் பண்ணேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆன உடனே கிரிக்கெட் விளையாடுறதே விட்டுட்டான். அதுக்கப்புறம் தான் எங்களுக்குள்ள பிரச்சனையே ஆரம்பிச்சுது. அவன் மேலே வச்சிருந்த நம்பிக்கையை அவன் உடைச்சிட்டான். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பார்த்த அர்ஜுனே இப்போ இல்லை. ஒன்று ரெண்டு நாலு பாதாம் பருப்பு இருக்கு மச்சான், கொடுத்து வச்சோண்டா நீ. ரெண்டு வருஷமா எனக்கு வேலை வெட்டி இல்லை, இப்போ வரைக்கும் வீட்டில் நல்ல சண்டை. லைஃப்ல எனக்கு வேற எந்த வேலையும் தெரியாது. 5 ரூபா பாதாம் பால்ல 4 பாதாம் பருப்பு வந்துச்சு, நான் கொடுத்து வச்சோண்ணா. வேற எப்படி மச்சான், எந்தல பாரு வெறும் 3 தான் இருக்கு. கொஞ்சம் பணம் வேணும்டா, எப்படியாவது 1 மாசத்துல திருப்பி கொடுத்துட்றேன். டேய் மச்சான், என்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கறடா நீ. உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இந்த பாதாம் பாலுக்கு கொடுக்க கூட என்கிட்ட காசு இல்ல. எனக்கு காசு இல்ல அப்ப குடிக்கலாம். ஏண்டா கூப்பிட்டேன்? இது நல்லா இருக்கே, ஆட்டோக்காரன் உன்னை ஹோட்டல்ல கொண்டு போய் விட்டா சாப்பிட்டதுக்கு அவன் பில் கட்டுவானா? நீ தான் எப்படியாவது கட்டணும். இதுவும் அந்த மாதிரி தான் சார். பணம் எடுத்துட்டு வந்தியா? இல்ல சார். அப்புறம் எதுக்கு வந்த சார்? அது இந்த பொண்ணு இருக்கு, இன்னைக்கு தான் என் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிச்சு. பழைய அசிஸ்டன்ட் பிரெக்னன்ட் ஆனதுனால லீவ் போட்டிருக்கா. ஆனால் அதுக்கு நான் காரணம் இல்லை. சொல்ல போனால் அந்த பொண்ணு கல்யாணம் ஆனது கூட எனக்கு தெரியாது. நான் எதுக்காக சொல்ல வர்றேன்னா, அந்த பொண்ணு இங்கே வேலைக்கு சேர்ந்தப்போ இவன் என்னை பார்க்க வந்தான். அப்போ சொன்ன ஒரு 50,000 ரூபாய் ரெடி பண்ணிக்கையா, உன் வேலை உனக்கு திரும்ப கிடைக்கிற மாதிரி செய்கிறேன்னு. 2 வருஷமாக நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பெரிய சத்தியவான் இல்லை, அதான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு சார். எங்கள் சத்தியவான் கிட்ட பாதாம் பாலுக்கு கொடுக்க கூட காசு இல்லை சார். நீங்கள் என்னன்னா? நான் தப்பு செய்யலை, எத்தனை தடவை சார் சொல்கிறது? நான் எதுக்கு சார் உங்களுக்கு கமிஷன் இருக்குன்னு நினைக்கிறியா? ஒன்றும் கிடைக்காது. போலீஸ்காரனுக்கு கொடுக்கணும், ஆடிட்டருக்கு கொடுக்கணும், ஃபுட் இன்ஸ்பெக்டர் கொடுக்கணும், எவிடன்ஸ் ரூம் இன்சார்ஜுக்கு, எல்லாருமே கொடுத்தது போக எனக்கு 10 ரூபா கூட நிற்காது. எப்போ சாமி உங்க கூட சஸ்பெண்ட் ஆனவங்கெல்லாம் காசு கொடுத்து எப்போவோ திரும்பவும் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறமும் ஏன் உனக்கு புரியலங்கிறது எனக்கு இன்னும் புரியலை. இந்த வருஷத்துல மொத்தம் 3 பிரைம் மினிஸ்டர் மாறிட்டாங்க. அவங்க வேலைக்கே கேரண்டி இல்ல, உன்னோட வேலையா? எப்போ காசு கேட்க மாட்டேன். இன்னைக்கு என்னாச்சு அவ்வளோ அர்ஜென்ட்டா? இப்போ எதுக்கு உனக்கு காசு மச்சான்? நாளைக்கு நானைக்கு பர்த்டேக்கு ஜெஸ்ஸி வாங்கி தரியான்னு கேட்டான். அதோட விலை 500 ரூபா. அதே ஜெஸ்ஸின்னா கிரிக்கெட் ஆடுறவங்க போட்டிருப்பாங்களா அந்த டிஷர்ட்டா? அட பைத்தியக்காரா, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுவாங்க. கிளம்பு, நான் சொல்ற மாதிரி செய். யாரை ஏமாத்துறதுக்கு 500 ரூபா? 50 ரூபா கொடுத்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெஸ்ஸி கிடைக்கும், ஒரிஜினலை விட சூப்பராக இருக்கும், சச்சினால கூட கண்டுபிடிக்க முடியாது. கிளம்பு, இறங்கடா, வண்டி விட. மச்சான், இனிமேக்கு எப்போ இந்த மாதிரி கேவலமான ஐடியா கொடுக்காத. அவன் வயசுக்கு வேணால் அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என் மனசுக்கு தெரியும் நான் என்ன அவனுக்கு கொடுத்தேன்னு. சரி, இன்னொரு ஐடியா இருக்கு, வா. போ மச்சான், வழியில் சொல்கிறேன், நல்ல ஐடியா தான், போ. உத Thank you.
சீக்கிரம் சொல்லுங்கடா, உள்ள நிறைய வேலை இருக்கு. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்டா, 1 மந்த்ல திருப்பி கொடுத்து. எவ்வளவு? 500. அவ்வளவுதானா? அதுக்கு ஏண்டா இவ்வளவு யோசிக்கிற? நாளைக்கு பர்த்டேடா. நான் எதுக்குன்னு கேட்டேனா? நீ ரொம்ப தான் கூச்சப்படுறடா. ஐயோ, என்கிட்ட அவ்வளோ கேஷ் இல்லையா? ஒரு வேலை பண்ணுங்க, வீட்டில் போய் பத்துக்கிட்ட வாங்கிக்கங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். பத்துவா, லாஸ்ட் டைம் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு, வேணாண்டா. ஆஹா, அப்போ ஏதோ நம்மளை பற்றி தெரியாமல் ஏதோ ஏதோ பேசிட்டா, அதெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்காத. நீ போய் வாங்கிக்க, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். இங்கே பாரு, ஒரு வேலை செய்யலாமா? நாளைக்கு வந்து இங்கே உங்ககிட்டயே வாங்கிக்கிறேன். இன்னைக்கு நான் கேம்புக்கு வேற போக போகிறேன்டா. நாளைக்கு வா, நான் பேங்க்ல தான் இருப்பேன். ஏய், நாளைக்குலாம் முடியாது, நீ போய் ஃபோன் பண்ணி சொல்லு, நாங்கள் வாங்கிக்கிறோம். டேய் வாடா. சரி சரி, நீ கேம்ப்ல இருந்து வந்ததும் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துரு. சரி, பாய். திரும்பவும் பதுவை கேட்கணுமா? உள்ளே போய் அவகிட்ட காசு கேட்குற அளவுக்கு யாருக்கடா தைரியம் இருக்கு? என்ன எல்லாரும் என்னைய பார்க்குறீங்க? செத்தாலும் நான் போக மாட்டேன். டேய், அதுக்கு இல்லைடா. என்னடா எல்லாரும் சேர்ந்து என்னை இப்படி மாட்டி வர்றீங்க? எந்த முகூர்த்தத்தில் பத்துன்னு பேர் வச்சாங்களா அவளுக்கு? பத்திரகாளி மாதிரி தாண்டவம் மாட்டுறான். டேய், ப்ளீஸ்டா. டேய், லாஸ்ட் டைம் நடந்தது பார்த்தாதா, சேம் இப்படி தான். அவன் ஊருக்கு போவான், காசுக்காக நாம வந்து எல்லாரும் அதே மாதிரி நடக்குமா? கொஞ்சம் பாசிட்டிவா நினைச்சு பாருடா. சரி, நானே போய் கேக்குறேன். ஆனா நீங்க எல்லாம் என் கூட வந்தாகணும். என்ன மச்சான், இன்னைக்கு ஒரு ராசி நல்லா இருக்கு போல, கேட்காமயே நமக்கு காசு கிடைச்சிரும் போல. கரெக்டா, நல்லதுதான். அப்படியா? நல்லா இருக்கா? ஆமா, நான் கேட்டா மட்டும் உங்ககிட்ட காசு இருக்காது, ஆனா குடிக்க, ஊர் சுத்த, உங்க ஃப்ரெண்ட்ஸ் குடுக்க மட்டும் உங்ககிட்ட காசு இருக்கும். எங்க வச்சிருக்கீங்க? இங்க எதுவும் இல்லையே. இது வரைக்குமே அவங்க 10,000 ரூபாய் கடன் வாங்கிருக்காங்க. அந்த ராஜேஷ் மட்டுமே 5,500 ரூபாய். இப்ப மறுபடியும் 500 ரூபாயா? அவங்க இதென்ன பேங்க்னு நினைச்சிட்டாங்களா? எப்ப வேணுமோ வந்து காசு வாங்கிட்டு போறது. சொல்ல போனா பேங்க்கு கூட டைமிங் ஒண்ணு இருக்கு. கேட்டா கேட்டுட்டு போட்டோம். எனக்கு என்ன பயமா? போன தடவை இதை விட அதிகமா திட்டின, மறுபடியும் வெக்கம் இல்லாம காசு வாங்க வந்திருக்காங்க. இப்ப நான் பேசுறத கேட்டா மட்டும் சொர்ண வந்துட போகுதா என்ன? காசு கிடைச்சிருச்சு. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். இன்னைக்கு ஒரு நைட் கஷ்டம் தீர்ந்துருச்சு மச்சான். இதுல ஒரு 1/4 சிகரெட் மட்டும் தான் வரும். இன்னைக்கு நைட் குடிச்சிட்டு எல்லாத்தையும் மறந்துடு. வச்சுக்க மச்சான். எங்கடா போயிருந்த? சாயந்தரத்துல இருந்து உன்ன தேடிட்டே இருந்தா ஆளையே காணோம். நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. அத நாங்க காலையில பாதாம் பால் குடிக்கும் போதே அவங்க கிட்ட சொல்லிட்டேன். வந்த மேட்டர் சொல்லுங்க. ஹைதராபாத் கிளப் வர்சஸ் நியூசிலாந்து சேரிட்டி மேட்ச் ஒன்னு இருக்குன்னு சொன்னல. நாம டீ சாப்பிடும் போது பேசிக்கிட்டு இருந்தோம்லடா, ஹைதராபாத் கிளப் டீம்ல ஒரு பேட்ஸ்மேன் ஸ்பாட் வேக்கண்டா இருக்கு. நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். என்ன பேசுனீங்க சார்? நான் இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. சேரிட்டி மேட்ச்ங்கிறதுனால ஒத்துக்கிட்டாங்களே தவிர இல்லைன்னா கிடைச்சிருக்காரு. சார், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. யூ ஆர் பிளேயிங் டுமாரோ. அந்த மேட்ச நாளைக்கு போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் பார்ப்பாங்க. உன் கேம் அவங்க மறுபடியும் ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா எப்படியாவது உனக்கு அந்த அசிஸ்டன்ட் கோச் போஸ்ட்டை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச வேலையை நீ ஹாப்பியா. சார், 1 நிமிஷம் இருங்க. உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏய், என்னடா ஆட மாட்டேன்னு சொல்றியா? எதை நீ வேணான்னு சொல்றேன்னு உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? இப்போ மறுபடியும் பின்னாடி போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை சார். நான் சொல்றத கேளு, உனக்கு இதுதான் கரெக்டா? எனக்கு இவ்வளோ வயசாகியும் நான் இன்னும் அசிஸ்டன்ட் கோச்சாக தான் இருக்கேன். ஆனால் உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு கிளப்பில் கோச் ஆகக்கூடிய சான்ஸ் கூட இருக்குது. நீங்கள் சொன்ன மேட்ரு எனக்கு புரிஞ்சுது. இவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். டேய், வாடா. என்னடா
எதுக்குல இப்படி ஓவரா பண்ற? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. மூர்த்தி சார் கிட்ட கன்ஃபார்மா பணம் இருக்கும். கேளு. இல்லடா நல்லா இருக்காது. என்ன நல்லா இருக்காது? பத்து வீட்டுல நடந்ததை விட பெருசா ஏதாவது நடந்துருமா? போய் 600 ரூபாய் கேளு. 600 ரூபாய்க்கு 100 எனக்கு. காலையில இருந்து உன் பின்னாடி நாயா சுத்துறேன்ல. நாளைக்கு அந்த கேம் ஆடுறதுக்கு உனக்கு இருக்கிறத விட பெரிய காரணம் வேற யாருக்கும் இருக்காதுரா? எல்லாரும் இந்த மாதிரி மேட்ச்ல வெறும் 1000 ரூபாய் மேட்ச் ஃபீக்காக ஆடுவாங்களே தவிர ஒருத்தனுக்கு கூட கேம்ல உண்மையான இன்ட்ரெஸ்டே கிடையாது. மூர்த்தி சார் ஒத்துக்க வச்சுட்டேன். ஒத்துக்க வச்சுட்டேன். ஒத்துக்கிட்டானா? ஒத்துக்கிட்டான். நல்லா இருக்குடா. நான் சொன்னப்போ ஒத்துக்கல. இந்த பரதேசி சொன்னதும் ஒத்துக்கிட்டியா? சார் தான் சார். அப்படி இல்ல சார். நீ வீட்டுக்கு போய் கிட்ட எடுத்துக்கிட்டு கிரவுண்டுக்கு வந்துரு. நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு 2 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். தேவையில்லாம யோசிக்காதரா. நாளைக்கு மேட்ச் தூர்தர்ஷன்ல ஒன்றும் வராது. போய் ஒரு ஸ்கொயர் கட்டு, ஒரு ஹார்ட் டிரைவ் அடிச்சு 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்துருவோம். 500 ரூபாய் உனக்கு, 500 ரூபாய் எனக்கு. என்னடா போலாமா? சரி நீ சீக்கிரமா வந்துடுறா. நாங்க கிரவுண்ட் ஆண்ட வெயிட் பண்றோம். வந்துடுறோம். கிடைச்சிரும்ல. அதுக்காக ஆன்ட்டியை கூப்பிடலான்னு வந்தோம். நான் ராஜேஷ் கூட சினிமாவுக்கு போயிட்டு வந்துடுறேன். சினிமாவா? நானும் உங்க கூட வரப்பா. ப்ளீஸ் அப்பா, ப்ளீஸ். நானே கூட்டிட்டு போறேன். நாளைக்கு அவனுக்கு ஹாலிடே. ப்ளீஸ் அப்பா, ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் அப்பா, ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் அப்பா. சரி வா. யார் அது? ஜோர் சாரே. ஜோர் சாலேனா என்னப்பா அர்த்தம்? அப்படின்னா ஆல் தி பெஸ்ட். ஜெய் பாத்து எடுத்து. போற ஒரு பிளேஸ் இருக்கு, ஒன்னு அங்க கூட்டிட்டு போறேன். வா.
Thank you, Amma. Oh, good morning, birthday boy. Happy birthday. How's the toy? Hey, listen. முதல்ல ப்ரஷ் பண்ணணும். போன் ஹரிய போக்கி இதை நான் பத்திரமா வைக்கிறேன். மேட்ச் முடிச்சு வரும்போது அங்கிள் ஷாப்ல ஜெர்சி வாங்கிட்டு வரலாம். நிஜமா? லஞ்சுக்கு சாம்பார் வச்சிட்டேன். சாப்பிடுறதுக்கு ஹாஃப் நேரத்துக்கு முன்னாடி சாதம் மட்டும் வடிச்சுக்கோங்க. ஓகே. All the best. Thank you, sir. Can you like it now? Hey, 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 hey. Hey, hey, hey. Nirthukada. Yippadikada. Shoo. Hey. Nirthukada. Pogada, pogada. Poga. Hey, hey. Hey, yaro pudhu player nenikkanga. Arjun. உனக்கு இவ்வளவு தெரியாதுல்ல. நந்து நம்ம கிளப்ல நம்பர் ஒன் பேட்ஸ்மேன். அர்ஜுன் எக்ஸ் ரஞ்சி பிளேயர். கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லையே. அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க. கூடி சீக்கிரம் இந்த கிளப்ல அசிஸ்டன்ட் கோச்சா வந்தாலும் வருவோம். ஓ, இஸ் ஹீ பிளேயிங்? என்ன சார், இவ்வளவு நாள் எங்க போயிட்டீங்க? கவாஸ்கர் ரிட்டையர்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணீங்களா என்ன? ஆமாம் சார், அசிஸ்டன்ட் கோச்சுன்னு சொல்கிறீங்க. உங்கள் பிளேஸ்க்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இவன் மட்டும் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணானா? நான் மட்டும் இல்லை தம்பி, நீ கூட இங்கே இருக்க மாட்டேன். ஜாக்கிரத. நானி, போய் ராஜேஷ் கூட உட்காந்துக்கோ. சரி. It's a big match for Hyderabad Cricket Association. They are getting to play New Zealand in this charity match for Hope Foundation. So, Hyderabad versus New Zealand at LB Stadium. Let's head to the toss. Shall we? Yes. Yes. Tails, this is heads. Tails. That's tails. You won the toss. I think we'll have a bat. Good luck. Okay. The atmosphere today at the stadium is unbelievable. John Spearman, captain of the New Zealand team, presenting a check to the chairman of Hope Foundation. The money would be going towards the underprivileged children for their education. Look at that. Beautiful overhaul. Spearman and Andrew are opening the batting for New Zealand. I would like to use this match to get used to the conditions of the subcontinent. Almost like a practice match for the New Zealand, this must be. Hyderabad would like to give it a tough fight, this being their home ground. John Spearman opening the batting and Nivas ready to bowl the first ball now. Watch it, watch it, man! Well driven. Somebody was offside. First boundary coming off the first ball. This is out of bounds. Giving away runs. Oh, that is bowled short again. Pulled brilliantly, and that's a four. Great start for New Zealand and a good partnership for the opening match. Let's see if this fireworks will continue. Here he goes. That's it. Wonderful. Really wonderful. Hyderabad doesn't look pleased at all. They haven't got a single breakthrough yet. Hey, அந்த மோலத்துக்கு மேல துணியை போட்டு மூடி அந்த பக்கம் வைங்க. இதுக்கு அப்புறம் அது நமக்கு யூஸ் ஆகாது. Chakri introduced into the attack, his first ball, and he's punished as well. He's an end living more than the bowler. New Zealand have been having a run party. They're only dealing in boundaries. Andrew going in for the wickets. And that's a boundary too, which brings up the 50 for Andrew. Ball, 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 ball. What an innings this has been. The coach is very happy. Very well, finding the gap. That's it. Oh, yes. That's a brilliant timing. But there's a man. Grand
total set by New Zealand and more runs added to the total. Hit straight for a save. Andaman has a huge task at their hands. They need to hit 332 to win the match. அண்ணா இப்ப அந்த மூலத்தை எடுக்கோ. டேய் இப்ப வேணா சொல்றேன் இறா. ஹாய் பிச்சு ரொம்ப கிளம்சியா இருக்குடா, அதான் அடிச்சு பின்றானுங்க. சோ பாய்ஸ் ரெண்டு பேரும் நல்லா டஃப் ஃபைட் கொடுங்க, புரியுதா? அவ்வளவு சாதாரணமா இந்த மேட்சை விட்டுற கூடாது. ஓகே, we need 6.5 runs for over. நந்து டு வெல், கீப் கோயிங், கீப் கோயிங். சார் சொல்லுங்க. அர்ஜுன் நல்லா விளையாடுவான், ஃபர்ஸ்ட் டவுன் வேணா அனுப்பலாமா? ஓ அடுத்து வேணா நீங்க போறீங்களா? பாய்ஸ் கெட் கோயிங், கெட் கோயிங். அண்ட் ஐ வாண்ட் ஆல் தி பாய்ஸ் டு ப்ளே வெல். Okay, huge responsibility on the two opening batsmen, Nandan and Srikant. Hyderabad needs a good start. They should make the most of the field restrictions in the first 15 overs. First ball. Next Arjun batting. Ayyo Murthy sir, neenga thirumbu aarambichitingla captain. Required a rate is rising and the captain of Hyderabad Ravindra comes in. Had time sweetly and the ball goes to the boundary. Excellent shot, shot. Fantastic. That's wonderful. What is this to the boundary? Just keep partnership with another end of it. That's it to the leg side. நீங்களும் ஆடுறீங்களா? அப்படின்னா நான் மாலைங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். இப்போ போல் தடுக்கோ. நான் சொல்றேன்னு சொன்னல்ல. சார் சார் நெக்ஸ்ட் விக்கெட் விழுந்துச்சு. இங்க பாருங்க, இப்படியே நீங்க தொந்தரவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் கிரவுண்ட் விட்டு வெளியே போயிருவேன். ப்ளீஸ். சோ நியூசிலாந்து சீம் டு பீ இன் கண்ட்ரோல் ஹியர் அண்ட் தட்ஸ் ஃபோர். கேன் யூ பிலீவ் தட்? ஹைதராபாத் லூசஸ் அனதர் விக்கெட். வாட் எ பவுலிங். சார் அர்ஜுன் அனுப்புங்க. எஸ் அர்ஜுன், கம் ஆன் பேட் அப். Got two wickets in last two balls. He's on a hat trick. Let's see if he can do it. Arjun is the new batsman at number 5 for Hyderabad. 36 year old ex Ranji player and facing the hat trick delivery. Can he save Hyderabad from embarrassment? Wheeler running to bowl. Will he get another wicket? Oh, that's hit. What a stroke. Denying the hat trick to Wheeler. Ball races to the boundary. That is as good as anything from anybody at any time. Not an easy ball to play, but he actually middles it. Come on, boys! Can come on, come on! Can Wheeler get a wicket this time? Oh, he has hit it straight! That was a good shot, and the ball is waiting for the mountain. Good. Hit the next ball and show me, mate. Will ya? What a start for this batsman. This isn't going down well with Wheeler. Arjun is doing here exactly what Tendulkar does at the start of the innings. Don't let the bowler settle. Scare the life out of him. Wheeler is considered as good as it gets in this form of the game. No, no.
New Zealand has an extra fielder to serve. They don't want to give any runs, keeping Arjun in the non-striker's hand. மொத்தமும் இல்லைன்னா நியூசிலாந்து டீம் நம்ம கிளப்பு கூட ஏண்டா மேட்ச் ஆட போறாங்க. நீ வாடா, கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆயிடு. அந்த டெக்னிக், அந்த பேலன்ஸ், ஃப்ளோ 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கு. கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு அசிஸ்டன்ட் கோச் ஜாப் கேரண்டி. எக்ஸலண்டா ஆடணும். விடுங்க சார், எதுக்கு சார் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? உங்களுக்கு சொன்னா புரியாதா, என் வாழ்க்கையில கிரிக்கெட்டுங்கிறதே இல்லை. எனக்கு திரும்ப கிரிக்கெட்டும் வேணாம், உங்க அசிஸ்டன்ட் கோச் ஜாபும் வேணாம். இப்ப உங்க முன்னாடி நிற்கிறது பழைய கிரிக்கெட்டர் அசிஸ்டன்ட் கிடையாது. எனக்கு ஒரு பொண்டாடி இருக்கா, எனக்கு ஒரு நானே வா. நீங்க இவ்வளவு நல்லா விளையாடுவீங்கன்னு ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? ஸ்குவேர் கட்லாம் ரொம்ப நல்லா ஆடுனீங்கப்பா. Yeah!
ஷாப்பை தாண்டிட்டோம்ப்பா. அப்பா கடையை தாண்டி போயிட்டே இருக்கோம்ப்பா. அப்பா ஜெர்சியை வேற கடையில வாங்க போறோமாப்பா. சொல்லுங்கப்பா. அப்பா ஜெர்சி, அப்பா ஜெர்சி, அப்பா ஜெர்சி. பைத்தியம் பிடிச்சா உனக்கு. அப்பா அர்ஜுன், இப்படி பார்த்துட்டே இருக்கிறதுக்கு பதிலாக வந்தவங்களுக்கு சான்ஸ் ஆகுது போடலாம்ல. டே, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 2 சாக்லேட் சாப்பிட்டேன் தெரியுமா. ஏய், என்னது இது, எப்படி அடிபட்டுச்சு? சொல்றா. மார்னிங் விளையாடும் போது பால் பட்டுருச்சுமா. இன்னைக்கு கூட கிரிக்கெட் ஆடுறது ரொம்ப முக்கியமா? பாரு, பிறந்த நாள் அதுவுமா, முகம் இப்படி கண்ணி போயிருக்கு. சாரா இப்பதான் உள்ள போனா அர்ஜுன். என்ன என்ன தேடிட்டு இருந்தியா? இதையும் சேர்த்து கொண்டு போய் வித்துரு. போ வீட்டுல போ, பொண்டாட்டிக்கிட்டே திருடுறியாடா. நீ எப்படியாச்சும் திரிந்துருவேன்னு நான் நினைச்ச ஒவ்வொரு தடவையும் என்னோட சம்பளத்துல மாசம் மாசம் 1000 சேர்த்து வச்சு அதை லாயருக்கு கொடுத்தா உன்னோட ஜாப் உனக்கு திரும்ப கிடைச்சிடும்னு தான் ஸ்ட்ரிக்டா இருந்த அர்ஜுன். லைஃப்ல ஒவ்வொரு தடவையும் குவிட் பண்ணிட்டே இருந்தா எப்படி அர்ஜுன்? ஹாவ் நீ லைஃப்ல இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி என் முன்னாடி வர ஒவ்வொரு தடவையும் என்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்க அர்ஜுன். நைட்ல நிம்மதிய தூக்க கூட உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சே சம்திங். Every single time. Life-ல கூட இதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் நான் உடனே அங்கிருந்து ஓடி போயிடுறேன். என்னைக்காவது ஒரு நாள் என்னையே கூட கஷ்டம்னு நினைச்சு நீ என்னை விட்டு போயிடுவாச்சு. அம்மா உனக்கு எப்படி அடிபட்டதுன்னு கேட்டப்போ நான் தான் அடிச்சேன்னு ஏன் சொல்லல? நான் அப்படி சொன்னா அம்மா நான் போய் சொல்றேன்னு நினைப்பாங்கப்பா. நீங்க போய் என்ன அடிச்சீங்கன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கப்பா.
Hey Kiran, come on, keep playing. எங்கிட்டே உன் குரல வசத்துறியா? முன்ன மாதிரி இருந்தா கிரவுண்ட சுத்தி 10 ரவுண்டு ஓட விட்டுருப்பேன். உங்க அப்பா வயசுரா எனக்கு, இருந்தாலும் உன் கூட சேர்ந்து ஒன்னா தம் அடிக்கிறேன்னா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ரா, மனசுல எதுவும் வச்சுக்காத. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நீங்க சொன்னதான் கரெக்ட் சார். இந்த ரூபத்தை தாண்டி என்னால கண்டிப்பா வாழ முடியாது. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா, தெரியும். யூ ஆர் பார்ன் ஃபார் திஸ் கேம். நம்ம நாளைக்கே ராம்ராஜ் சாரை மீட் பண்ணுவோம். இந்த அசிஸ்டன்ட் கோச் போஸ்டிங் உனக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சம்பளம் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் உனக்கு பிடிச்ச வேலை இல்ல. கோச் இல்ல சார், பிளேயர். கரெக்டா தான் கேட்டீங்க சார். நம்மளுடைய விளையாடு இந்தியன் டீமுக்காக விளையாடணும். அர்ஜுன் இதப்பா டெய்லி செத்து செத்து பொழைக்க முடியல சார். உன் ஏஜ் இப்போ 36 அர்ஜுன். அது ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ரிட்டையர் ஆகிற ஏஜ். வெறும் 500 ரூபாய்க்காக 3 நாள் பைத்தியம் தெரிஞ்சப்ப தான் சார் எனக்கு எல்லாமே புரிஞ்சது. எனக்கு இந்த 36 வருஷத்துல என்னால எது முடியும்னு தெரியாம இருந்தது. அது இந்த 3 நாள் தெரிஞ்சிடுச்சு சார். வேண்டாம் சார், எனக்கு இந்த லைஃப் வேண்டாம். உனக்கு ஆடணுங்கிற எண்ணம் இருந்தாலும் பிசிக்கல நீ கம்ப்ளீட் பண்ண முடியாது அர்ஜுன். என் லைஃப் முழுக்க நான் ஏதாவது செய்வேன், ஏதாவது சாதிப்பேன்னு என்னை விட அதிகமாக நம்பிக்கிட்டு இருந்தேன். எல்லாரையும் நான் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் சார். உங்களை, சாராவ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் தலை நிமிந்து நான் எப்போ நடந்தேன் தெரியுமா சார்? காலையில் மேட்சை முடிச்சுட்டு நான் கிரவுண்டுக்கு வெளியில் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ என் பையனை அங்கே பார்த்தப்போ அங்கே நீங்கள் என்ன செய்ய சொன்னாலும் செய்யணும் சார். மறுபடியும் என்னால் தலை குனிய முடியாது. வருஷத்துக்கு முன்னாடி நின்று போன என் வாழ்க்கைய மறுபடியும் தொடங்க போறேன். எப்படியாவது இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காக ஆடுவேன். போச்சுலடா பிளேயர் நினைக்கிறேன், உட்காருங்க. ஸ்டோக் நல்லா இருக்கடா. டேய்
கோச் வந்தாச்சா? என்ன சொன்னாரு? இன்னும் வரல. லேட் ஆகுமா? ரொம்ப லேட் ஆயிடுச்சுல. பாய்ஸ், ஐ எம் ராமப்பா கவுடா, கோச் அண்ட் செலக்ஷன் கமிட்டி மெம்பர் ஃப்ரம் கர்நாடகா கிரிக்கெட் போர்டு. ஹைதராபாத் டீம், ப்ளீஸ் ஃபாலோ இன் லைன். ராஜேஷ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ரவி ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் சார். ஹலோ ஸ்ரீகாந்த், ரைட் ஹேண்ட் ஓபனிங் பேட்ஸ்மேன். ஆதவ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சார். அஜித் பவுலர் சார். வெரி குட். ஹாய். ஹேய், நீ அசிஸ்டன்ட் கோச் மூர்த்தி தானா? மூர்த்தினா யாரோ வயசானவர்னு நினைச்சிட்டு இருந்தேன். யூ ஆக்சுவலி லுக் வெரி யங். அர்ஜுன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஓ ஓகே. பாய்ஸ் ஆல் டு தி நெட். எஸ் சார். Next. Come on, bowl. That's a good ball. Next. Good. Next. Next time play forward, okay? Okay, sir. Hey, not you. Next. Good. That's it for the day, boys. See you tomorrow. Hi. Loma. I'm Pola. Tolvi nilayana nenjam ninaikkirada sariya thavarayana ullamurugudhu unmai jeyithidava தடைகள் அகல நேர்மையோங்க வஞ்சம் தீர தோணியேற கடலை நோக்கி பயணம் போக நிலைமை மாற எரிப்பில் தானே பொலியும் தங்கம் ஓட மறந்தால் எதற்கு யுத்தம் ஏற்க மறுத்தால் வாழ்வில் விரயம் உண்மை ரூபம் காட்டும் பிம்பம் ஏறிப்பில் தானே பொலியும் தங்கம் ஓட மறந்தால் எதற்கு யுத்தம் ஏற்க மறுத்தால் வாழ்வில் விரயம் உண்மை ரூபம் காட்டும் நல்ல சார். எல்லாரும் பிஸியா இருக்காங்க, டெய்லி இப்படி வந்தா என்ன சார் அர்த்தம்? பணம் அன்னைக்கு என்கிட்ட கேட்டல. வரண்டா. ஹாய் அர்ஜுன், வாட் அ சர்ப்ரைஸ். கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கீங்க. வாங்க. பரவாயில்ல சார், நான் வெயிட் பண்ணுறேன். எதுக்காக அர்ஜுன் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க? மூர்த்தி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். வாங்க உள்ள போய் பேசலாம். இந்த தடவை ஒரு புது கோச் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். This guy batting track record is good. 10 years of Hyderabad Ranji Trophy ஒன்றும் வின் பண்ணலை. திஸ் டைம் வி ஆர் வெரி சீரியஸ் அபவுட் திஸ். அந்த கார்னர் சீட்டில் உட்காந்துருக்காருல, அவர் பேர் தான் அதுல். பாம்பே டீம் கோச். பாம்பே டீம் தொடர்ந்து 3 முறை ரஞ்சி ட்ராஃபி வின் பண்ணாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இவர் தான். அவர்கிட்ட பேசிட்டு இருக்காருல, அவர் தான் கவுடா, கர்நாடகா டீம் கோச். முதனத்து கிரவுண்டில் பார்த்தேன் சார். ஓ, ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் அறிமுகம் ஆயிடுச்சா? லெட் மீ டூ திஸ் ஃபார்ம்லி. ஜென்டில்மேன், யூ ரிமெம்பர் அர்ஜுன், எக்ஸ் ரஞ்சி பிளேயர், ரிட்டையர்டு, இப்போ நம்ம சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ல அசிஸ்டன்ட் கோச்சா ஜாயின் ஆக போறாரு சார். கோச் இல்லை சார், பிளேயர். வாட்? நான் திரும்ப விளையாடணும்னு நினைக்கிறேன் சார். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு.
நம்ம மீட்டிங்ல இருக்கும்போது ஒரு பையன் வந்தானே, அவன் தானே இவன்? யெஸ் சார், ஹிஸ் நேம் இஸ் அர்ஜுன். 1979 to 85 ரஞ்சித் துலிப் மலே சவுத் ஜோனுக்காக ஆடினான். நான் கூட அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் சார். பட் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்க சார். இம்பெக்கபிள் ரெக்கார்ட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் சார். ஹையஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் இன் த கண்ட்ரி சார். அமேசிங் டேலண்ட் சார். ஃபென்டாஸ்டிக் பேட்ஸ்மேன் அண்ட் வண்டர்ஃபுல் டெக்னிக். உண்மையாகவே நீ சொல்கிற மாதிரி டேலண்டடாக இருந்தா இந்த ஸ்க்ரீனில் இருந்திருக்க மாட்டான், டீமில் இருந்திருப்பான். ஸோ டோன்ட் வேஸ்ட் மை டைம் சார். அவன் கிரிக்கெட்டை விட்டதுக்கு எது வேணாலும் காரணமாக இருக்கலாம். முதல்ல நியூசிலாந்து கூட நடந்த இந்த சேரிட்டி மேட்ச் ரெக்கார்டை கொஞ்சம் பாருங்க சார். Please. Gowda, please stop this nonsense. Really. He is bloody 36 years old. இப்ப நம்ம செலக்ட் பண்ணா கூட என்ன பிரயோஜனம் இருக்கும் சொல்லு? அதுக்கு பேசாம அந்த பிளேஸ ஒரு நாம ஒரு யங்ஸ்டருக்கு கொடுத்தா நேஷனல் டீம்ல அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். லாங் கேரியருக்கு ஸ்கோப் உள்ள பிளேயர் தான் கவுடா இப்ப நமக்கு உண்மையிலே தேவை. ஒரு ஜஃபானி சார், ராஜேஷ் கண்ணா ஆக்டர் உங்களுக்கு தெரியுமா சார்? அவர் ஆக்ட் பண்ண ஆனந்த் படத்துல இருந்து எனக்கு ஒரு டைலாக் ஞாபகம் வருது. சொல்லு. பாபா மோஷா ஜிந்தகி லம்பி நஹி படி ஹோனி சாகி. இன்ஃபேக்ட் நீங்க ராஜேஷ் கண்ணாவை மீட் பண்ணா அவர் கூட ஆர்கியூ பண்ணுவீங்கல்ல? யூ ஆர் ரியல் பட் ட்ரஸ்ட் மீ சார், ஹி இஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக். அர்ஜுன் இன்டு தி நெட் பேட் அப் சார். ஓகே. நெட்ஸ்க்கு உங்க கிளவுஸ் தரீங்க? கம் ஆன் காய்ஸ், சியர் அப். அர்ஜுன், வி டோன்ட் ஹேவ் ஆல் டே. கம் ஆன். க்ளவுங்க. பிரிங் தி பால். எங்கன்னு தெரியல சார். இதெல்லாம் ஜோக் மாதிரி இருக்கா உனக்கு? Get out. What is this? சூப்பரா மச்சான். கோச் செம்ம டென்ஷன் ஆயிட்டார்ல. அவ்வளவுதான். டேய் டேய் டேய், 1 second 1 second. எங்கன்னு தெரியல சார். அவ்வளவுதான். அப்ப அவன் மூஞ்ச பாத்துக்கணுமே. இதே விஷயம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா நானும் உன் கூட உட்காந்து சிரிச்சுட்டு இருந்திருப்பேன். ஆனா எனக்கு இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. திரும்ப என்னோட வழியில நீ குறுக்க வந்த. உங்க இஷ்டத்துக்கு இங்க பிஹேவ் பண்ணீங்கன்னா ரெண்டு பேரையும் மறுபடியும் ஸ்டேடியம்குள்ள அலோ பண்ணவே மாட்டேன். அந்த பொண்ணு ரம்யா இருக்கால, ஒரு ஜேர்னலிஸ்ட். இந்த ஆர்டிக்கல் அவ தான் எழுதியிருக்கா. நேற்று அசோசியேஷன் மீட்டிங்ல இதை பத்தி பெரிய டிஸ்கஷன் நடந்தது. இதை பத்தியா? இந்த தடவை எல்லாரும் ரஞ்சித் ட்ராஃபியை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல் கவுடா ரெண்டு பேரும் சேர்ந்து 35 பேரை ப்ராபபிள்ஸாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. 2 months ட்ரைனிங் கேம்புக்கு அப்புறம் அதிலிருந்து 15 பேரை ரஞ்சி டீமுக்கு ஃபைனல் பண்ணுவாங்க. நீ அவ்வளோ சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2 months ட்ரைனிங் பீரியடுக்குள்ளே உன்னை எப்போ வேணாலும் எலிமினேட் பண்ணலாம். என்னை கூட செலக்ட் பண்ணியிருக்காங்களா? டேய், எதுக்கு இப்போ சிரிக்கிற? அதான் சொன்னல, எப்போ வேணாலும் எலிமினேட் பண்ணலான்னு. நான் தான் சொல்கிறேன்ல, இவ்வளோ எக்ஸைட் ஆகிற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை. பௌஜா சிங், ரன்னிங், ஏஜ் 84, ஹெட், கயாக்கி, அப், ஏஜ் 40, ஆஸ்கர் ஸ்வாலன், ஷூட்டிங், ஏஜ் 60. இப்படி ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லேயும் அவங்க ஏஜுக்கு சம்மந்தமே இல்லாமல் சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. எதனால் தெரியுமா? ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். டீப் இன்சைட் தே ஆர் ஆல்வேஸ் யங். இதெல்லாம் எவ்வளோ தூரம் போகும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா நீ வேலைக்காக மாட்டேன்.
எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அர்ஜுன் தான் வேணும். இந்தியன் டீம்ல ஆடணும்னா உனக்கு இருக்கிற ஒரே வழி இந்த ரஞ்சி டிராஃபில நீ நல்லா ஆடணும், நீ செலக்டர்ஸோட பார்வையில படணும். நீங்க என்ன சொன்னாலும் சரி, எது வந்தாலும் சரி, நான் பண்றேன் சார். சரிவா போலாம். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? அவனை பத்தி ஆர்டிகல் எழுதி இருக்க. ஆர்டிகல் தானே, விட்டுட. எதுக்கு நான் விடணும்? என் மானமே போச்சு தெரியுமா? போய் சாரி சொல்லு. வாட் சாப்பாடு எடுத்து வைக்கவா? தேவையில்லை, அப்புறமா சாப்பிட்றேன். நினைச்சுக்கிட்டு So boys, NAO'da 2 months training முடிஞ்சு போச்சு. It's time to announce the top 15. In the 15-ல யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். Before the result, I want to congratulate all the boys for the fantastic job. All the best. Thank you, sir. சாயந்தரம் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்களேன்னு டென்ஷனா இருக்கா உங்களுக்கு? கொஞ்சம், ஆனா அதிகமாலாம் இல்ல. செலக்ட் ஆகலன்னு கூட நீங்க டென்ஷன் ஆக வேணாம் சார், நம்ம திரும்பவும் ட்ரை பண்ணலாம். உன்ன நம்ப சொல்லி நீ என்கிட்டயே சொல்றியா? எனக்கு இன்னொரு பையன் இருந்திருந்தா கூட அவனை இவ்வளவு தூரம் நம்பியிருக்க மாட்டேன்.
தாங்கிக்க முடியலடா. சாயந்தரம் என்னால் வர முடியாது. ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீயே வீட்டுக்கு வந்துடு. ரொம்ப வாங்கி வச்சிடுறேன். ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். ஆ ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்க, சாயந்தரம் என்ன நடந்தாலும் ஐ எம் ஆல்வேஸ் ப்ரவுட் ஆஃப் யூ. என் கெரியரில் நான் பார்த்த பெஸ்ட் கிரிக்கெட்டர் நீ தான். தட் இன்க்ளூட்ஸ் ப்ரெசன்ட் இந்தியன் கிரிக்கெட் டீம். அவசரப்படாதீங்க. சரிடா நான் வரேன். பாய் பாய்டா. குச்சா பர்ஜுன் Ravindra, I wish you and your entire team all the very, very best. Play well. Thank you so much, sir. ஜாகிரதை.
Hyderabad should not have chosen to bat first. Yes, the ball has been swinging a lot here. They are 78 for 3. It is just start of the day and they already lost Nandan Reddy, Raghu and Vijay. Balaji is bowling a brilliant spell here. Just good bowling, good bowling. Bowling, Mancha, well bowling, well bowling. And the Hyderabad captain Ravindra is struggling. That is caught behind a appeal and the finger goes up. Dhonani gets another wicket and this time it's the captain of Hyderabad. He is walking back to the win. And Hyderabad is falling like a house of cards. Arjun, pad up. You're going in next. Okay, sir. அர்ஜுன், ஜஸ்ட் ஹியர் தி கிரீஸ். நீ ஈவினிங் வரைக்கும் விளையாண்டு ஒரு ரன் அடிக்கலனா கூட எந்த பிரச்சனையும் இல்லை. இட்ஸ் ஓகே. பட் யூ ஹேவ் டு பீ தேர் டில் தி வெரி எண்ட் ஆஃப் தி டே. ஓகே? எஸ், ஆல் தி பெஸ்ட். ஹைதராபாத் கேன் நாட் அஃபோர்ட் டு லூஸ் எனி மோர் விக்கெட்ஸ். அர்ஜுன், டிஃபெண்ட் பண்ண, அட்டாக் பண்ண. ஸ்ரீகாந்த் இஸ் தி நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். ஓ, லுக்ஸ் லைக் தே ஆர் சென்டிங் எ டிஃபரண்ட் பிளேயர். அர்ஜுன் இஸ் தி நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். பாலர் தகதேவே. தட் இஸ் an unorthodox selection for a player, isn't it? Yes, Shashi, he by far has to be the oldest player in this Bunji season, 1996. Next up, Amai. All of 36 years, let's see if he can bring any of his experience. As for Tamil Nadu, looks like Balaji and team would like to be off from here. They have already got the better of Hyderabad at this point. Well, Arjun seems to be checking the field placement here, ready to face his first ball of the match. Pitched up and it's in the air. Will this be another wicket? No, it beats long on Twitter and that's all I'm doing. Good shot. Unorthodox indeed. I mean, who hits a six on the first ball? Come on, Balaji, come on, come on. Well, you know what, Shashi? Arjun was also one of the highest run scorers. Good shot, that is good. Ajay! Will this be a boundary? Yes, that goes on. Go, get a hat-trick. We'll have to wait and see. Well, Balaji is certainly not pleased with that one. He wouldn't have seen that coming. Arjun is scanning the ground for any gap. This man means business right from the word go. Would he go for another biggie? Yes, he goes for it again, hitting straight over the bowler, and this one goes further than the previous two shots. What an amazing innings he has been playing, unbelievable. Shot, brilliant, second boundary of the over. More runs, this is turning out to be a good partnership between Arjun and James Noel. And that shot brings his 50. Wonderful. Hit again for a four. That's another boundary. Just four runs away from a century, that's a single. What an innings he has been playing. And now just three runs away from hitting a century. Oh, he hits that again. The deep cover runs off the ball and he misses it. It's the boundary and that brings a century for us. He has turned the game back in Hyderabad's favor. And much bigger than Hyderabad batsman Arjun's batting has been very entertaining even for Tamil Nadu supporters. What an innings has it been? Absolutely unbelievable. Yes. Very good. Again. Well played, Arjun. Range of shots alla paathingala. Romba nalla aadna da nanichikittu irukkiya. Unnudaiya batting adventure nala டீம் மொத்தத்தையும் ரிஸ்கில் வச்சுட்டு நான் உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்பினேன்? டே எண்ட் வரைக்கும் விக்கெட்டை விட்டுறக்கூடாதுன்னு சொன்னீங்க. வெல் பிளே. சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுற, வெளியே போலாம்.
என்ன சாப்பிடுறீங்க சார்? ரெண்டு டீ. சரி சார். இந்த பிளேஸ் ஞாபகம் இருக்கா? டேபிள் கூட நல்லா ஞாபகம் இருக்கு. அர்ஜுன், I'm really sorry. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். உன்னை நிறைய எடுத்துரிஞ்சு பேசியிருக்கேன். I'm very sorry. It's okay. இனிமே நம்ம லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நார்மலா இருக்கலாம். நார்மலா மட்டும் இல்லை, ஹாப்பியாகவும் இருக்கலாம். வீட்டுக்கு டேடி வந்திருந்தாரு. 50,000 கொடுக்குறேன்னு சொன்னாரு. நீ இம்மீடியட்டா போய் லாயர் கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. நான் என் ஜாபை உடனே ரிசைன் பண்ணிடுறேன். ஐ காண்ட் ஒர்க் எனி மோர் தேர் அர்ஜுன். ஹாப்பியா, லெட்ஸ் ஜஸ்ட் கோ பேக் டு அவர் நார்மல் லைஃப். வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசி எவ்வளோ நாளாகுது. உங்க அப்பா கொடுத்த பணத்தை வாங்கிட்டியா? அர்ஜுன் ப்ளீஸ், தயவு செஞ்சு கோவப்படாத. நான் அவர்கிட்ட வாங்கல, டாடி ஜஸ்ட் தரேன்னு சொன்னார், அவ்வளவுதான். உனக்கு வேண்டாம், வாங்க வேண்டாம். வி டோன்ட் ஹேவ் டு டேக் இட், ஜஸ்ட் லீவ் இட், இட்ஸ் ஓகே. இல்ல, பணத்துக்காகலாம் இல்ல. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லல? டோன்ட் யூ டேர் சே தட் அர்ஜுன், டோன்ட் யூ டேர் சே தட். என் வீட்டில் இருக்கிறவங்களை தூக்கி எரிச்சிட்டு நீ தான் முக்கியம், உன் கூட வந்தவனா? Don't you dare say that. எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம். Just ஒரு சிம்பிள் லைஃப் தான் வேணும். நீ, நான், நானி, அவ்வளோதான். I just want you back. புரிஞ்சுக்கோ. I don't care what's going on in your game. நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உன்னால இப்ப எதுவும் செய்ய முடியாது. You had your chance and it's over now. இந்த மாதிரி நிறைய வார்த்தையை கேட்ட சாரா, உன்னால எதுவும் செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஒவ்வொரு தடவையும் மனசு விளைச்சது அதையே நீ இப்ப சொல்றப்போ பயமா இருக்கு. உண்மையிலே எதுவும் பண்ண முடியாம போயிடுமா? லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் உன் மேல எனக்கு கோபம் வருது. Hit hard. The ball going, going and gone. The ball has gone out of the ground. It's a six. Another six by Arjun. What an innings this is turning out to be. He's a delight to watch. Brilliant. Very close to winning the semi finals. Another century for Arjun in the corner. He doesn't look very all right to me. Must be dehydration. These weather conditions can get really tough on you. He refuses to get an aid. Well, he seems to be doing okay now. And he lifts his bat for his century. Well, what a man, what an innings. ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு சார், ஹாஸ்பிட்டல் போலாமா? பெருசா பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு தான் தோணுது. ஓவர் ஸ்ட்ரெயின்னால கூட இப்படி ஆயிருக்கலாம். எதுக்கும் ஒரு வாட்டி டிஎம்டி ஸ்டுடியோ கூட பண்ணி பாருங்க. டாக்டர், நெக்ஸ்ட் வீக் மும்பையில் ரஞ்சி ஃபைனல் மேட்ச் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? முதல்ல நீங்கள் இந்த டெஸ்ட்லாம் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ எதுக்காக சார் நீங்கள் அப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா. டாக்டர் கூட அதை தான் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வீக் மேட்சுக்கு செலக்டர்ஸ் எல்லாம் வராங்கம்மா. இந்த மேட்ச் அர்ஜுனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இல்லன்னா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு விளையாடினதெல்லாம் வீணா போயிடும்மா. கண்டிஷன் என்னன்னே தெரியாம இவர் பெட்ல படுத்திருக்காரு. நீங்க ஆல்ரெடி நெக்ஸ்ட் வீக் மேட்ச் பத்தி பேசிட்டு இருக்கீங்களே சார். சரா ப்ளீஸ் அர்ஜுன் நீ எதுவும் பேசாத ப்ளீஸ். டாக்டர் டெஸ்ட் எழுதி கொடுத்திருக்காருல்ல, அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட நாங்க மந்த் எண்ட் சாலரி வர வரைக்கும் காத்திருக்கணும். வீட்டுல என்னையும் நானையும் விட்டுட்டு என்ன சார் பண்ணிட்டு இருக்கான் இவன்? இன்னும் எதுக்காக சார் இப்படி நீங்க இவன் மனசுல ஆசையை வளர்க்குறீங்க? இங்க பாரு அர்ஜுன், I think it's time for you to decide. உனக்கு நானும் நானியும் வேணுமா இல்ல கிரிக்கெட் தான் வேணுமா? கிரிக்கெட் தான் வேணும்னா இனிமே உன் லைஃப்ல நாங்க இருக்க மாட்டோம். டிசைட் பண்ணிக்கோ. நீண்ட கடலுக்குள் நீந்தி கரை சேர மறுத்தால் வாழ்வில் விரயம் உண்மை ரூபம் காட்டும் பிம்பம் எரிப்பில் தானே பொலியும் தங்கம் ஓட மறந்தால் எதற்கு யுத்தம் ஏற்க மறுத்தால் வாழ்வில் விரயம் உண்மை ரூபம் காட்டும் பிம்பம். ஹலோ ஃபேமிலில எல்லாரும் இப்படிதான் எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பீங்களா? அப்பா கபோர்ட்ல பெயிண்ட் பிரஷஸ்லாம் இருக்கு, எடுத்து தரீங்களா? எனக்கு அது எட்டவே மாட்டேங்குது. வா. சச்சினோட போஸ்டரை நான் ராஜுவுக்கு தந்துட்டேன்ப்பா. என் கிளாஸ்ல இதுவரைக்கும் யாரோட அப்பா போட்டோவும் பேப்பர்ல வந்ததில்ல தெரியுமா? எனக்கு தான் இந்த போட்டோ இருக்குல்ல, அதுக்காக தான் சச்சின் போஸ்டரை ராஜுவுக்கு கொடுத்துட்டேன். அப்பா நீங்க திரும்பவும் கிரிக்கெட் விளையாட மாட்டீங்களா? நீ சொல், ஆடவா வேணாமா? ஆடுங்கப்பா, நீங்க ஆடினா சூப்பரா இருக்கும், ஹீரோ மாதிரி இருப்பீங்க. சரா மேடம், சரா மேடம். சரா சாரா, நானே விளையாட வெளியே போயிருக்கேன். இப்படி என்னால வாழ முடியல சாரா, சுத்தமா முடியல. நான் உன் மேல இருக்கிற கோபத்துல இப்படிலாம் செய்யல. உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா, எனக்கு யாராவது காசு கடன் கொடுத்தா திருப்பி கேட்க மாட்டாங்க. ஏன்னு தெரியுமா? என் மேல இருக்கிற பாசத்தினாலலாம் இல்லை,
அவங்க எவ்வளவு கேட்டாலும் என்னால திருப்பி கொடுக்க முடியாதுன்னுதான். எனக்கு வேண்டியவங்க உனக்கு வேண்டியவங்க எல்லாரையும் மேல இருக்கிற நம்பிக்கை விட்டுட்டாங்க. ஒரு காலத்துல நல்ல கிரிக்கெட் பிளேயர், இப்போ ஒரு லூசர். அவங்க என்ன அப்படி நினைக்கிறதுல தப்பு இல்லை, நானும் அப்படிதானே இருக்கேன். இவ்வளவு பெரிய உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் என்ன ஜட்ஜ் பண்ணாம இருக்கிறதா? என் பையன் மட்டும்தான். அவனுக்கு அவங்க அப்பா வேலைக்கு போறாரா, பணம் சம்பாதிக்கிறாரா, சக்சஸ்ஃபுல்லா ஃபெயிலியரா, இது எதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்கு நான் அப்பா, அவ்வளவுதான். அவன் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட எதுவும் கேட்கல சார். அவனுக்கு என்ன தோணுச்சோ, பர்த்டேக்கு ஒரு ஜெர்சி வாங்கி கொடுக்குறீங்களான்னு கேட்டோம். அதை கூட என்னால வாங்கி கொடுக்க முடியும். இப்ப நான் எதுக்கு பயப்படுறேன் தெரியுமா? நான் இப்படியே இருந்தேன்னா அவனும் ஒரு நாள் என்ன ஒரு லூசரா பாத்துருவனு பயமா. ஏன்னா அப்ப இப்பதான் சொன்னான், கிரிக்கெட் ஆடும்போது அவனுக்கு ஹீரோ மாதிரி தெரியறேன். அவனுக்கு நான் எப்பவும் ஒரு ஹீரோவாவே தெரியணும் சாரா. என்ன போக விடு சாரா. உண்மையிலேயே உன் மேல கோபம் இல்லை. யார் மேலன்னு சொல்லவா? தினமும் அந்த சோஃபால உட்காந்துக்கிட்ட எந்த வழி செய்யாம கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பானே அந்த அர்ஜுன் மேல. புள்ள கேட்ட ஒரே ஒரு ஆசை கூட நிறைவேற்ற முடியாம போன அந்த அர்ஜுன் மேல். உன்னை கிச்சன்ல எப்போ வாழ விட்டுட்டு இருப்பானே அந்த அர்ஜுன் மேல. உன் மேல இல்ல சார், உன் மேல இல்ல. காலையில 5 AM ஃப்ளைட். ஹோட்டல் டிராவல் டெஸ்க்ல புக் பண்ண. இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் எதை பத்தி யோசிக்காம என் கூட இருக்கே அர்ஜுன் ப்ளீஸ். உனக்கு நான் முக்கியமா? நானே முக்கியமா? Welcome to the Wankhede Stadium, Mumbai. This is day one of the Ranji Finals between Mumbai and Hyderabad. The teams are coming out. It has been over 10 years Hyderabad has won the Ranji tournament. This is the match both the teams have been playing for, and this is the decider.
home ground for Mumbai, and Mumbai won the toss and elected to bat. This is the crucial toss to win, and the wicket will get tougher as the match progresses. First ball, and Mumbai gets off the mark. That is driven. The ball races to the boundary. It's a four. Through the covers. Second boundary of the over. Lovely shot. Once again, he starts the over with the boundary. Straight down the ground. Another four. Hyderabad cannot believe it. Easy runs. Goes into the crowd. More runs for Mumbai, and Hyderabad hasn't got a single break yet. Oh, pulled in. Finally a wicket for Hyderabad. Spectacular innings by Bhavi. It's day two and Mumbai is posting a massive score. That's another six. Wonderful. Good shot. More runs for Mumbai. That's a massive score. Mumbai declares and Hyderabad has a huge task on their hands. James and Nandan Reddy will be opening for Hyderabad. All the best. Let's do it. Three slips and a gully. Shami bowling the first ball. What a bouncer. Oh, he didn't know where it had gone. Call him. Hyderabad loses his first wicket early in the game. That is a big blow for Hyderabad to recover from. Bold again. He just knows what he's doing. Shami gets another wicket. Hyderabad in deep trouble. 45 for 4 at the end of the day. Day 3 of the Ranji Finals, and Hyderabad needs a saviour. Will Arjun come to their rescue? No, it's not him. Shami, not Sovar Arjun. Mumbai is celebrating. Ah. Walking back to the pavilion, the danger man Arjun departs. Another wicket for Hyderabad, and they're falling down like a house of cards. Bowled him. Takes the catch. Out. The finger goes up. That's a catch in the deep. Fabulous. Flicked away for a ball. Runs are pouring for Mumbai. Well driven. Pulled away for another boundary. Mumbai in a comfortable lead on the verge of winning the match and the Ranji tournament. என்னடா இவ்வளவு கேவலமா ஃபீல்டிங் பண்ற நீ? நீ போட்ட கேவலமான பவுலிங்க்கு என் ஃபீல்டிங் எவ்வளவோ பரவாயில்ல. இப்ப என்ன பேசினாலும் என்ன விளையாண்டாலும் எல்லாமே வேஸ்டடா. பாத்தியில அவனுக்கு என்ன காட்டு காட்டியிருக்கானுங்கன்னு நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா. இந்த 6 மாசமா நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க் எல்லாம் வீணா போச்சாடா. சொல்ல போனா நம்ம இவ்வளவு தூரம் வந்தது பெரிய விஷயம் தெரியுமா? Overs and 352 is the target, sir. Required run rate is 7.4, sir. Match withdraw ஆனாலும் சரி, இன்னிங்ஸ் ரூல்ஸ் படி மும்பைக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க தான் ஜெயிப்பாங்க. நம்ம மேட்ச்சில் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட் டே பிச் ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருந்துச்சு சார். 352 in 47 overs அது ரொம்பவே கஷ்டம் சார். Change in plans for Hyderabad. Arjun opens for Hyderabad on fourth down. Now opening alongside Nandan Reddy in the second inning. Mumbai has a lead of 351 runs, and boy, they must be happy. So close to winning the Ranji tournament here, Mumbai. They are celebrating. Wonderful, really, Mumbai. You know, they started celebrating. And Hyderabad has to do something magical if they need to win this match. And 351 runs in just 47 overs on a day 4 pitch seems just beyond possible. Arjun at the batting end and Shami all ready to bowl the first ball of the second innings. Oh, that's a deadly bouncer. Good bowling. Shami attacking with the ball. Shami playing it dirty, trying to distract the batsman. Does the batsman have a reply to that one? Oh. What a terrific shot. Great shot. They need those singles. Good running between the wickets. And good understanding between the batsmen as well.
That is played to the offside and called for the second. More running between the wickets. And Arjun gets to his half century. This man is making his intentions quite clear. Hyderabad have a chance. Centuries yet a left one. Two thirty runs required of two ten balls. Oh, front foot, and this is the ball the keeper doesn't miss the opportunity. The finger goes up and none and ready departs. Hyderabad looking to keep up with the required run rate. Another ball that goes long, comes in boundary. The ball goes high in the air. Fielder coming unwritten, take it. James throws this wicket away. Oh, Ravinder completely misses that one. That's driven. Finds the gap. That is hit hard. Ball is traveling over the boundary. This man has been all out. What an innings this has been. He's just 2 runs away from the most number of centuries hit in this Ranji's edition of 96-97. He is also the batsman to score the highest runs this Ranji season. This man is one of the key reasons for Hyderabad to be playing this Ranji finals today. Arvind Chopra is ready to ball. How will Arjun get to his century? That's it, taken to the air. Will this go all the way? There's a fielder coming under it. He doesn't reach it. That's the thing. Arjun hits yet another century. Hyderabad tremendous. What an innings. At a time when Hyderabad needed it the most. Well played, Arjun. Clearly my man of the tournament. The question is, does Hyderabad have a chance here? Hyderabad is doing the right thing here. Taking runs between the wickets, not leaving any opportunity to do so. Ball for another run, and he reaches comfortably. Hyderabad 216 for 2. More running between the wickets. The ball races to the boundary. Well driven. Call for another run. That is close. Shot. Hit straight for a 6. Just a little touch of the bat. Chevy blocking the way, but Arjun manages to reach the chase in time. That is most I've seen him run. He usually deals in boundaries. Today is another story. Gone again. That goes for a boundary. Is it a 4 or a 6? That's a 6. He knows the importance of singles at this moment. Every run counts and every run takes him closer to the target. That's lifted in the air and an easy catch for Shami. That's bold. Another wicket. That is quick. Mumbai appeals and the finger goes up. Hyderabad loses at 6th wicket. It's 285 for 6. 67 required of 36 balls. Two batsmen and elect race. Will they take another single? No, they don't. Arjun doesn't seem pleased. He wants Anil. To have a word with Anil. Probably he must be saying, maybe we need to take these runs, these singles. That is hit between the fielders. Shami blocking the way. Arjun falls but manages to reach the crease. Oh, this is getting heated. Nasty tactics by Mumbai. An umpire intervened just in time. This is not done. Shami shouldn't have done this. Ball in. Another wicket. Hyderabad cannot afford to lose a wicket at this stage of the game. Anil walking back at 289 for 7. The required run rate is rocketing. Will that be another wicket? It's given. Shami causing mayhem. He is on a hat-trick. Hyderabad losing the plot here. 289 for 8. Hyderabad needs some big hits. Shot! Second boundary of the over. Another one, beating the fielder on the offside. Shami again in the way, and this time Arjun gets the better of him. More runs here, the ball goes into the crowd. But required run rate, still 11 runs per over. Will that be another wicket? Yes, safe hands. Hyderabad throwing away another wicket. 3.5 for 9. The required 12 runs per over. Mumbai. Just one wicket away from winning the Ranji Trophy. Wajid Khan, the last batsman at the crease. There must be immense pressure on the young man. That's a good ball, taking the batsman by surprise. Another dot ball. Can he get a single? Punch!
to the bowler. They run, they don't run. Oh, back in crease just in time. Was it? The last over was a maiden over. Arjun is at the crease. Shami going to bowl the last second over. That's with the ball this point like. No man at the fire and the ball goes to the boundary. Let's see what Arjun can do in this crucial over. Will he turn the game around? That finds the gap between the point and the gully. Another boundary. 24 runs now required of 9 balls. Comes down the crease and hits straight. Midon trying to reach it but doesn't. That's a 6. Yes. 4 runs. 18 of the over already. Yes. Arjun would want to take a single here. Fielders closing in. Will he get a run? No. Exactly what the Mumbai wanted. And Hyderabad disappointed. What will they do now? Tension out of there. 6 ball, 14 runs. It's okay, Wajid. 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 Now we're finals, Wajid. Rotate strike. Fourteen runs required of last over. Wajid on strike. Will he take a single and get Arjun back on strike? Oh, that was close. He misses the first ball. No chance for a run. It's 14 runs of 5 balls now. He misses it again. Mumbai is successful in not giving them a single. What will Hyderabad do now? 14 runs required of 4 balls now. It's high time they get a single, but they are losing the match. Abhay ready to ball. The tension is building. This is the third ball of the last over. And Hyderabad needs a single. Will they get it? Oh, he misses it again. But they're running. Will this be a run out? Keeper throws it. It misses the wicket. Abhay throws it back. It's time. It's an appeal here. This Hyderabad losing his last wicket. Umpire says no. Hyderabad now needs 13 runs of the last 3 balls. Will this man finish it off for Hyderabad? This needs to be a big shot. This needs to be a boundary. Abhay bowling the fourth ball of the over. Will Arjun do it for Hyderabad? Squire cut. Here's the cover. And the That's four. Hyderabad has a chance here. 5 runs required on last. Yes. Is Hyderabad going to snatch this match away from Mumbai? Mumbai cannot believe it. Are they going to lose this tournament? They don't seem really happy. Will this man hit another biggie? They need a 6 for sure. 5th ball of the over. What is going to happen? Oh, he hits it hard. The ball is going. Will it land in the crowd? Yes, it does. One shot. Unbelievable. This man is on fire. Will he win the Ranji for Hyderabad? What an innings. Abhay completely clueless about it. Hyderabad now require only 3 runs of the last ball. The team knows that Arjun can finish it off for them. Just one more boundary is all he needs to hit. Will he do it again? Mumbai setting the field now. They don't want to give another boundary. The deciding ball. Will Mumbai save the boundary? Or will Arjun hit a boundary? Last ball of the match and the last ball of the tournament. This is going to be the deciding ball. Single-handedly. Well, the Ranji 1996-97 is taken by Hyderabad unbeaten.
ஒன் செகண்ட். சாரா எப்படி இருக்க? ஹாய். ஹே ஹே, தேங்க்ஸ் ஃபார் கமிங். எப்படி இருக்க கோச் சார்? ஹலோ. என்னடா நீ உங்க அப்பா மாதிரியே தாடி வளர்த்துருக்க? ரெண்டு வருஷம் படிச்சுட்டு வரேன்னு போய் அங்கேயே தங்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்க அம்மாவையும் அவங்க கூடவே கூட்டிட்டு போயிட்டேன். எங்களை பத்தியெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியா? இந்த ஏரியன் ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும், அப்புறம் நான் ஹைதராபாத்துக்கு திரும்பி வந்துடுவேன். எப்படி இருக்கடா? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு உண்மையான விஷயம் தெரியலன்னு தெரிஞ்சது. ஆஸ் எ டாக்டர், எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் ஓபனா சொல்ல முடியாது. இன்னைக்கு நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சதும் உங்களை எப்படியாவது பார்க்கணும்னு வந்தேன். குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருந்தாலும், வரலாற்றில் இடம் பிடிக்கணும்னா யாரோ ஒருத்தர் அவங்கள பற்றி எழுதணும். எங்கள் கூடவே இருந்த ஒரு கிரிக்கெட்டரோட பெருமையை நாங்களே தெரிஞ்சுக்க முடியாமல் போயிட்டோம். அந்த ஒரு நல்ல மனுஷனை பற்றி புத்தகம் எழுதி இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும்படி செஞ்ச ரம்யாவுக்கு எங்கள் கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். We're also obsessed with success. நம்ம பார்வை எப்பவுமே சக்ஸஸ் ஆன ஆளுங்க மேலே மட்டும்தான் இருக்கும். நாட் ஜஸ்ட் வித் கிரிக்கெட் பட் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப். வி ஆர் ஆல்வேஸ் வாண்ட் டு நோ மோர் அபவுட் தி பீப்புள் ஹூ ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல். ஆனால் சக்ஸஸ்ங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, யாரோ நூற்றில் ஒருத்தனுக்கு தான் கிடைக்கிது. அர்ஜுன் கதை ஏதோ நூற்றில் சக்ஸஸ் ஆன ஒருத்தன் கதை கிடையாது. சக்ஸஸுக்காக போராடி போராடி தோற்று போன 99 பேரோட கதை தான் இது. உங்களில் பல பேர் மாதிரியே நானும் இந்த புத்தகத்தை படித்த பிறகு அந்த மேட்சுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே நான் முயற்சி பண்ணேன். I have the privilege to access the old BCCI documents. இது 96 ரஞ்சி ஃபைனல்ஸ் முடிஞ்ச பிறகு இங்கிலாந்து டூருக்கு செலக்ட் ஆன இந்தியன் டீம் லிஸ்ட். அண்ட் யூனோ, Arjun got selected to the Indian team for England. I would like to call Arjun's son to come onto the stage, please. We have something from BCCI to present to the family. This is for you. கிட்ட 23 முன்னாடி எனக்கு 7 இருக்கும்போது என்னோட பர்த்டேக்கு கிஃப்டாக கேட்டது. என் அப்பாவோட எண்ணம் எவ்வளோ பெருசாக இருந்திருந்தா
இத்தனை வருஷம் கழிச்சும் கூட அவர்கிட்ட நான் கேட்டது எனக்கு கிடைச்சிருக்கு. மும்பையில் ரஞ்சி ஃபைனல் மேட்சுக்கு அப்புறம் என் அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாரு. ரெண்டு நாள் கழிச்சு ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி செத்து போயிட்டாரு. அண்ட் டாக்டர்ஸ் டோல் தட் ஹி ஹஸ் அ ஹார்ட் டிசீஸ் கால்ட் எரித்மியா. எனக்கு இப்போதான் தெரிஞ்சது. ஆனா என் அப்பாவுக்கு சாகிறதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. In fact, when he was 26, என் அப்பா கிரிக்கெட் விட்டது காரணம் கூட அதான். உங்களுக்கு அர்த்திமையான ஹார்ட் கண்டிஷன் இருக்கு. ஹார்ட் பீட் இர்ரெகுலராக இருக்கும். அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறப்ப இதய துடிப்பு நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் கிரிக்கெட் ஆடுறதை விட்டால் போதும். அதிகமாக ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரெகுலராக செக்கப் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? ஓகே டாக்டர். அர்ஜுன், கிரிக்கெட் விட்டுலாம் நினைக்கிறேன் சாரா. எனக்கு இப்ப நீ இருக்க, எனக்கு அதுவே போதும். அப்பா நீங்க திரும்பவும் கிரிக்கெட் விளையாட மாட்டீங்களா? நீ சொல், ஆடவா வேணாமா? நீங்க ஆடினா சூப்பரா இருக்கும். ஹீரோ மாதிரி இருப்பீங்க. இப்போ கூட உங்கள் எல்லாருக்கும் எதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, நம்ம எல்லாரும் எங்கள் அப்பா முயற்சி பண்ணி இறந்துட்டாருன்னு சொல்கிறோம்ல, அது தப்பு. என் அப்பா இறந்து போயிடுவேன்னு தெரிஞ்சே தான் முயற்சி பண்ணியிருக்காரு. தட் இஸ் மை ஃபாதர். அது வீழ்த்திட வீழ்த்திட படியே, அது ஏறிட ஏறிட கொடியே, அதை நாட்டிட நாட்டிட உனையே, நீ ஜெயித்திட ஜெயித்திட திகிலே, அது விலகிட விலகிட இருளே, அதை தேந்திட தேந்திட ஒளியே, அது தோன்றிட தோன்றிட உலகே, அதை வென்றிட வென்றிட வெளியே, அது வீழ்த்திட வீழ்த்திட படியே, அது ஏறிட ஏறிட கொடியே, அதை நாட்டிட நாட்டிட உனையே, நீ ஜெயித்திட ஜெயித்திட திகிலே, அது விலகிட விலகிட இருளே, அதை தேந்திட தேந்திட ஒளியே. ரெடியா? அப்பா கேமரா. எத்தனை தடவை தான் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் எடுக்கிறது? மூணு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ கூட இல்ல. ஷைலு கல்யாணத்துல எடுத்தோம்ல. அப்ப இவன் பிறக்கவே இல்லல. ஆனா இருந்தான்ல. அப்பா 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 அப்பா, கேமராவை இப்படி மேல தூக்குன மாதிரி எடுப்பா. மூணு பேரும் தெரியும். அப்பா நான் சொன்ன மாதிரி போட்டோலாம் அப்படி எடுக்க கூடாது. நானே மூணு பேரும் சேர்ந்து எடுக்கணும்னா ப்ளீஸ் அப்பா எடுப்பா. நானே அடப்பிடி கூட ப்ளீஸ் சொல்றது கேளுப்பா ப்ளீஸ். அப்பா அப்பா ரைட் ரைட் இரு கொஞ்சம் லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். ஓ